ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாளைக்கு எப்படி 6-7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எந்தெந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா வந்து ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி தைக்க முடியும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து என்னாலே முடியாது, நானே வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸும் 2-3 அந்த மாதிரி தான் தைப்பேன். 6-7 ப்ளவுஸ்லாம் வந்து நான் வந்து தைச்சதே இல்லை. ஆனால் வந்து இப்போ நான் வந்து தைக்கிறேன். அதனால்தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்களாலேயே ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் வந்து சாதாரணமாக தைக்க முடியும். என்னென்ன டிப்ஸ் நான் எப்படி வந்து அதை ட்ரை பண்ணேன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கட்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ தைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ தைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு 6-7 ப்ளவுஸ் அப்படியாவது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு டைம் எழுந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டி வச்சுட்டு இருந்தோம்னா டைமிங் வந்து அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பும் ஸ்பீடும் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ளவுஸாக தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுப்பேன், அதை கட் பண்ணுவேன், அப்புறம் தைப்பேன், அதுக்கு கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ப்ளவுஸே கட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டைமிங் தான் அதிகமாகிட்டே இருந்தது. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான், ஏன்னா ப்ளவுஸும் நிறைய இருக்குது, வேலைங்கள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து கஸ்டமருக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் இல்லையா. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க, எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் இல்லை, வேலை வரல அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வேலை வருது, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது இல்லை. ஏன்னா அது ஒன்று இல்லாத அப்போ தான் வந்து அதோடய அருமை நமக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தைக்கிறனோ இல்லையோ ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் கட் பண்ண மாட்டேன், ஒட்டுக்கா கட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டா திருப்பி எந்திரிக்கிற வேலை இல்லை நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தைக்கிற டைமிங் வந்து நான் செக் பண்ணேன், ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைமிங் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட் ஒரு மணி நேரம் சாதா ப்ளவுஸ்க்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு மணி நேரம் டைமிங் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக தான் தைப்பேன் நான், ஒரு மணி நேரம் டைமிங் எடுப்பேன். அப்போ தான் யோசித்தேன், ஏனாவது நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ்க்கே வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டைமிங் செக் பண்ணினதே கிடையாது, ஒரு சாதா ப்ளவுஸ்க்கே வந்து நம்ம ஒரு மணி நேரம் டைம் எடுக்கிறோமே, அவங்கவுங்க 20 நிமிஷத்தில் சாதா ப்ளவுஸ் தைச்சிட்றாங்கிறாங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இப்போ தைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் வந்து பார்ப்பேன். என்னால் எவ்வளோ ஸ்பீடாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக தைப்பேன். தைச்சிட்டு கடைசியாக நான் அதை முடிக்கிற டைமில் அந்த செகண்ட் வந்து நான் வந்து பார்ப்பேன். அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மணி நேரம் இருந்த டைமிங் பார்த்திங்கன்னா 55 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 50 நிமிஷம் ஆச்சு. அதாவது ஒட்டுக்காக குறையில 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி குறைஞ்சி இப்போ நான் பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ்க்கும் 33 நிமிஷம் கடைசியாக 35 வந்தேன், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கம்மி பண்ணி 33 இருக்கேன். இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் எடுத்தேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 33 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிட்றேன். இப்போ எனக்கு ஒரு மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு தைச்சதுக்கும் இப்போ நான் ஒரு ப்ளவுஸை 33 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்களா எவ்வளோ மீதி ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தைக்க உக்காந்துட்டோம்னா நூலும் பார்த்திங்கன்னா வந்து நூலும் அப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நூல் தேடுறதுக்கும் ஒரு டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கட்டிங் முடித்த உடனே நூல் எடுத்து அந்த ப்ளவுஸில் வச்சுருங்க. நீங்கள் தைக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிஷினை விட்டு நீங்கள் வந்து நான் தைக்க உக்காந்துட்டேன்னா எந்திரிக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பாத்ரூம் போகிறதாகட்டும், தண்ணி குடிக்கிறதாகட்டும், எதுனாலும் சரி, ஒரு டீ குடிக்கிறனாலும் ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணாமல் எந்திரிக்கவே மாட்டேன் மிஷினை விட்டு. அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம எந்திரிச்சு தைக்கும்போது எதுக்காவது ஒரு தடவை இடையில எந்திரிக்கும்போது கொஞ்சம் நமக்கு சலுப்பாகி போயிடுது. ஏன் இடையில எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா
நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு வேலையை செய்யும்போது தான் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கண்டினியூவாக இப்போ வந்து கார்மெண்ட்ஸ்லலாம் பாருங்கள், அவங்க வந்து ஸ்பீடை தைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அவங்களே அறியாமல் வந்து ஸ்பீடாக தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்குமே தெரிய மாட்டாங்க, தைக்க உட்காந்துட்டு அப்படியே வந்து அப்படியே தைச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக. அவங்களுக்கே வந்து போக 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 ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம இடையில எந்திரிச்சேந்து தைச்சோம்னா நமக்கு அந்த ஸ்பீடு வந்து வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்போ ஒரு நாளைக்கே 6-7 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையிலேருந்தே உட்காந்து நம்ம எனக்கிட்டு தைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை, ரொம்ப நேரம் டைம் பண்ணி காலையில் நேரமாக உட்காந்து தைக்கிறது, நைட்டு லேட்டாக படுக்கிறது, அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நாள் முடியும், 2 நாள் முடியும், அதுக்கப்புறம்லாம் தொடர்ந்து 3வது நாள் தைக்க முடியாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். நான் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு நாள் 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கூட 3வது நாள் வந்து 2வது நாள் அது 2.5 ப்ளவுஸாக மாற்றுங்க, அப்புறம் 3 ப்ளவுஸாக மாற்றுங்க, அப்புறம் 3, 3.5, 4 இந்த மாதிரி வந்து அப்படி தான் நீங்கள் வந்து சேர்த்து தைக்கணுமோ ஒழிஞ்சு ஒரே நாளில் எடுத்து எடுப்பில் 6-7 ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்கவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து பழகிடும். அப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் தைக்கிறதுனா கூட அது உங்களுக்கு சாதாரணமான விஷயமாக தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் ஒரு 6-7 ப்ளவுஸ் வந்து கண்டினியூவாக தைச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் இருந்துன்னா நம்ம எப்படினாலும் சீக்கிரமாக தைச்சி கொடுத்துருவோம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் இல்லைன்னா அந்த சுறுசுறுப்பும் இதுவும் வர்றதில்லை நமக்கு. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நைட்டி போட்டு உட்காந்து தைக்கிறதுனால தான் நான் சோம்பேறித்தனமாக தைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து சுடிதார் சாரீ அந்த மாதிரி வந்து போட்டு தைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கடைசியாக துணி சேர்ந்தது தான் மிச்சம் எனக்கு. சரியா, நம் உடம்பு சுறுசுறுப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, மனசு சோம்பேறித்தனமாக இருக்குது, நம்ம மனசை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். நினச்சி பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை, டைலரிங் வந்து செய்கிறவங்களுக்கே வந்து அவங்களுக்கே கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு வேலை வருது, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிங்க. அப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு தன்னை போல் வந்துடும். இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு தேவையான செலவுகளையெல்லாம் நம்மளே பார்த்துக்க முடியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டிங்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸு, இது ஒரு 20 ப்ளவுஸ் பக்கம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி